100% கெமிக்கல் இல்லாத குளிரூட்டப்பட்ட தூய கல் மரச்சக்க எண்ணெயுடன் உங்கள் ருசியான உணவுகளை தயார் செய்து ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். நேட்டிவ் ஹோம் நீட்ஸ். உங்கள் தேவைக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை அழையுங்கள். ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படும். ஐயா வணக்கம். வணக்கம் டிஎன்டி உறவுகளே. உன் பேரு மாரிமுத்து, இங்கே டிஎன்டி மாரிமுத்து. நல்லதுங்கய்யா. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை மூலம் சீர்பரமின இனத்தை சார்ந்தவர்களுக்கு சீடு, அதாவது ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஎன்டி திட்டம் மைய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆட்சியர்களும் அறிவுறுத்தியிருக்காங்க. அப்படி ஒரு செய்தியை கூட சமீபத்தில் நான் பார்த்தேன். இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இது ஒரு சந்தோஷமான சமாச்சாரங்க. இப்பயாவது இந்த கவர்மெண்ட்டு கலெக்டர் மூலமாக சொல்லிங்கிறது ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ஸ்கீம் வந்து கடந்த 22 வருஷம் ஏப்ரல் மாதத்துலேயே இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதத்துலேயே 16/2/22 இந்த ஸ்கீம் ஆரம்பித்து இது இதை பற்றி செக்ரட்டரி எங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் சயின்ஸிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லெட்ரு போட்டாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இட்டாடே கமிஷனுடைய ஜாதி லிஸ்ட்டு சேர்த்து அனுப்பியிருக்கோம். இவங்க பூராத்தையுமே நீங்கள் டிஎன்டியை ஆக்கி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்க போகிறோம், எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு 22 சொன்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு எந்த ஒரு பதிலும் போடவே இல்லை. அகைன் திருப்பி இப்போ போன மாதம் ஜூன் மாதம் 26/2024 மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதம் தமிழ்நாடுக்கு போட்டாங்க. போட்டதுக்கு பின்னாடி தான், அதில் கொஞ்சம் ஓவராக ப்ரெஷர் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி தான், இப்போ நெருக்கி 38 மாவட்டத்தில் கலெக்டரு இந்த மாதிரி சில சலுகையில் டெல்லி கொடுக்குது. அதில் என்னென்ன சலுகைன்னா, நம்பர் 1, கல்விக்கான அதிகாரங்கிறது வந்து கல்வித்தொகைக்கான அதிகாரங்கிறது வந்து ஏற்கனவே 2017 ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து வேலை வாய்ப்புக்கான அதிகாரமே சொல்லலாம். ஏன்னா கல்வியில் வந்து இப்போ டெல்லி கவர்மெண்ட் யூபிசியை வச்சிருக்கு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பரிட்சை வைக்குது, இது போக ஸ்டேட் கவர்மெண்ட் நிறையா பரிட்சைகள் வைக்குது, பேங்க் பரிட்சை வைக்குது டெல்லியில். அந்த மாதிரி ஸ்டேட் பரிட்சை, ஸ்டேட் எக்ஸாமினேஷனோ சென்ட்ரல் எக்ஸாமினேஷனோ இந்த மக்கள் எழுதணும் நினைச்சா, இது ஒன்லிப்பா டிஎன்டிஸ் நல்லா தெரிஞ்சுங்க, காமனாக இந்த மக்கள்லாம் நினைச்சாங்கன்னா இதை வந்து நாங்கள் இது உங்களுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஆளுகளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த லெட்டு போகிறாங்க. அது நம்பர் 1 வந்து இந்த பரிசு எழுதுறதை பற்றி, அதாவது ஸ்டாஃப் கிளேஷன் வேலைக்கு. ரெண்டாவது என்னன்னாக்கா, சுகாதாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு சுகாதாரம்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கா, எங்களுக்குன்னு தனியாக இந்த சுகாதாரத்துக்கு என்ன செய்யலாம், அதுக்காகவே சில சிறப்பு காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் அது 2 இதில் வருது. 3வது என்ன கேட்டிங்கன்னா, வாழ்வாதாரத்தை எங்களுக்கு எளிதாகணும், எப்படி நாங்கள் வாழ்கிறதுங்கிறதுக்கு. அதில் இன்னும் முழுசாக சொல்ல நிறையா குரூப்பாக சேருங்க, சேர்த்து வச்சு கொடுத்துக்கிட்டு நாங்கள் உங்கள் பென்ஷனை பிரித்து கொடுங்க. இப்போ அமௌண்ட் 200 கோடி தான் இது வரையும் கொடுத்துருக்காங்க. 4வது ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டிங்கனாக்கா, நெருக்கி வந்து எங்கள் ஆளுகளுக்கெல்லாம் வீடு இல்லை. இதில் வந்து டிஎன்டி மட்டும் இல்லாமல் என்டி மக்களும் சேர்ந்துருக்கு. என்டி மக்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு பொறுத்த மட்டும் டிஎன்டி என்டி மக்களுக்கு வீடும் இல்லை. 2வது, அப்படி வீடு இருந்தாலும் இடமும் இல்லை. இப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுக்குறது இடம் இருந்தால் தான் வீடு கட்டுறதுக்கு வரும். ஆனால் டிஎன்டி மக்கள்னால அப்படி இல்லை. இடம் உண்மையாக இல்லாதனால இடமும் வாங்கி கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த 4 ஸ்கீமுக்கிட்டேன் இந்த சீட், அதாவது ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஃபார் டிஎன்டி என்டி பீப்புள்ஸ் அப்படின்னு இப்போ ஒன்று செஞ்சுருக்காங்க சார். இது வந்து அப்ளை பண்ணுறது அல்லது இதை எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறது? இது நல்ல கேள்வி. இது ஏனோ தானு சொல்லி ஏற்கனவே இந்த கல்வி உதவித்தொகை மாதிரி இன்னைக்கும் செய்யறாங்கன்னு தோணுது எனக்கு. இதை பத்தி எதுவுமே சொல்லாம மொட்டையா பேப்பர்ல மட்டும் விளம்பரம் கொடுத்துட்டா அது டிஎன்டி பார் என்டின்னு சொல்லி போட்டு விட்டோம்னா என்டின்னா என்னன்னு யாருமே கண்டுக்கவே இல்லை, ஒண்ணுமே அது தெரியல. இதை இந்த மாதிரி சில ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறாங்க, இதுல தகுதியான பயனாளிகள் டெல்லியில ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்ல நீங்க மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆமா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்ட அதாவது இணையதளம்னு சொல்றாங்க, www.dwbdnc-ge-government.in ஏதோ ஒன்று வந்து அந்த முகவரியில விண்ணப்பித்து பயன்பெறலாம்ன்ற மாதிரி ஒரு, ஆமா அது அந்த அந்த விண்ணப்பித்து பயன்பெறலாம்னு அவங்க சொல்றாங்களே, அப்படி மொட்டையா சொல்லி விட்டா அது என்னன்னுங்கறத சொல்லணும்ல, என்ன கொடுப்பாங்க அதை பத்தி எதுவும் சொல்ல எந்த ஒரு விளக்கமும் இல்லை. 2வது வந்து இப்ப நீங்க
இது வந்து எந்த மக்கள் இதுவாங்க? ஏற்கனவே இந்த கல்விக்கான உதவித்தொகையில் வந்து டெல்லி கொடுத்த உதவித்தொகையில் வந்து பிசிலேயோ பிசியில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்வித்தொகை வாங்கினால தான் 30% கொடுக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்துடும்ல, அதுக்காக இது யாருக்கு கொடுப்பாங்க? இது வந்து இந்த டிஎன்டின்னு இருக்கப்போ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஎன்டி மக்கள்லாம் இதில் வந்து நமக்கு கல்லரும் மரவும் மட்டும் தான் வருவாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறாங்களா? இல்லை ஒட்டுமொத்த 68 சாதியும் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா எல்லா சாதியுமே இப்போ நேரடியாக இதில் இருக்குது, எம்பிஸில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டத்தை, அதாவது இந்த 3 சாதியும் குறிப்பிட்ட மாவட்டம் இருந்தால் தான் டிஎன்டி, மற்ற மாவட்டத்தில் இருந்தாக்கா அவங்க வந்து யாராக்கும் மோரலஸ் அவங்க எம்பிசி தான். அப்போ இந்த எம்பிசிகளுக்கு மொட்டையாக சொன்னால் எப்படி தெரியும் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆனால் இந்த லெட்டர் பிரகாரம் கவர்மெண்ட் வந்து இந்த தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறத ஸ்ட்ரைட்டாக நல்ல ஒரு லெட்டர் எழுதிருச்சு. இந்த லெட்டர் பிரகாரம் அதாவது கடந்த 22-6-22 வருஷத்தில் டெல்லி கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெட்டரில் நாங்கள் இத்துடன் இட்டாடே கமிஷனுடைய ஜாதி லிஸ்டையும் அனுப்பியிருக்கோம், அந்த ஜாதி லிஸ்ட் பிரகாரம் நீங்க டிஎன்டி ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 68 சாதியில எல்லா சாதியுமே அவங்க அதை மாவட்ட வாரியா பிரிக்கவே இல்லை. உதாரணமா நீங்க இப்ப இந்த ஊராளி கவுண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியூர் இந்த 4 மாவட்டத்துல இருந்தா தான் அவங்க டிஎன்சி, வேற மாவட்டம் தான் பிசி. அவங்க ஏற்கனவே விட்டு விட்டு போனாங்க. அதேமாதிரி மரவரும் கல்லரும் விட்டு விட்டு போயிட்டாங்க சொல்லியிருக்கேன். அந்த ஏற்கனவே நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடம் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக அதில் இல்லை, ஊராளி கவுண்டன் காமனா, மரவன் காமனா, 30 சீரியல் 36 காமன் மரவர். அதே மாதிரி கல் பெரம்பலை கல்லர் தனியாக, ஊராளி கவுண்டனுக்கு கந்தரகோடை கல்லர் இப்படி தனித்தனியாக சொல்லி இவங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஒன்றும் சரி பண்ணலை, ஒன்றும் செய்யலை, திருப்பி திருப்பி கொலப்படுறதுக்கா? ஏற்கனவே இப்படி ஆகிட்டுனா இப்போ ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு ரிட்டு ஒன்று எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு அதில் வந்தனால தான் இப்போ கிடச்சிருக்கு. அதனால தான் இப்படிலாம் தெரியுது. அதே குழப்பத்துலாம் திருப்பி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை பற்றி சரியான விளக்கம் வர தமிழ்நாடு ஒன்று கொடுத்தும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இருந்து ஏன்னா தானே டெல்லி உருவாக்க நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாவப்பட்ட ஆளுங்க, முரட்டத்தனமான ஆளுகள், பாவப்பட்ட ஆளுகள், எங்களுக்கு செய்கிறது ஒரு நாட்டுக்கே செய்யக்கூடிய துரோகமாகுது. ஏன்னா அதனால வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக மற்ற ஆளுகளுக்கு, மற்ற சாதி மக்களுக்கு எப்படி எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி எங்களுக்கும், முக்கியமாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு என்னென்ன செய்யணும் எங்களுக்கு செய்யணும். ஒரு சின்ன உதாரணம்னு சொன்னீங்க, தப்பாக நினைக்கக்கூடாது. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் எங்களுக்கு மரவர் ஸ்கூல் வேணும்னு சொல்லி ஒரு தடவை பிரிசு கொடுத்தேன். அன்னைக்கு அன்னைக்கு இருந்த கலெக்டர் அவங்க என்ன சொன்னதுமா, நீங்கள் மரவர்னு சொல்லி தனியாக கேட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் சாதியில் பள்ளி வச்சு போயிடணும் ஜானே அப்படின்னு ஒரே அப்படின்னு அந்த கலெக்டர் சொல்கிறாங்க. என்ன ஒரு ஐஏஎஸ் கட்டு இப்படி சொன்னாங்கன்னா நான் ஒன்று என்னங்கம்மா எப்படி சொல்கிறீங்க, சீர்மரவ நல வாரியம்னு ஒரு வாரியம் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் ஆள் கூப்பிட்டு கேளுங்கன்னா பப்பன்னு முழிக்கிறாங்க. அந்த வந்த ஸ்டாஃபும் அதை பற்றி ஒன்றும் தெரியலை. இதை பற்றி முதல்ல அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இதை பற்றி இந்த சீர்மனம்னா யார், இவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை செய்யணும். நல்லா நிறைய பிரச்சனை எங்களுக்கு வந்து தேவையில்லாமல் சாதிகள் சாதிகள் பிரச்சனை ஆகி இவங்க மொட்டத்தனமாக எதுனா அடிக்க போகிறனால இவங்க மேலே வந்து எப்பயுமே ஒரு தப்பான எண்ணங்க கொண்டே எல்லா மக்களும் ஆக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாத்திரக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் கூப்பிட்டு இது வந்து நாங்களும் மனுஷனையா அப்படிங்கிறத அது உறுதிப்படுத்தணும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்தணும். இப்போ நீங்கள் ஏன்னா விண்ணப்பிக்கிறதுலேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், மக்கள் வந்து அதை விண்ணப்பிக்கிறதுலேயும் இந்த திட்டமும் வந்து செய்தி வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்றதுலேயுமே வந்து பெரிய இடைவெளி இருக்கு. ஆமாம், ஏகப்பட்ட இடைவெளி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் விழிப்புணர்வு இதை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்துவதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செய்கிறீங்களே? ஆமாம், தொடர்ச்சியாக நான் வேலை வந்து தான் இருக்கேன். ஆனால் எங்கள் மக்கள் மத்தியில் இது இந்த அரசியல்னு வந்த உடனே அது நிறையா அதில் பிரச்சனை வந்துடுது. பட் இப்போ நான் அதை அந்த நிலைக்கு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட், இன்றைக்கி இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய நல்லா வேலை பார்க்குதுன்னு சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 20ல வந்து கணக்கெடுப்பு எடுத்து சொல்லி சொன்னாங்க, 22ல கல்விக்கான அதிகாரம் அந்த இது சொன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எப்படி வாக்கு தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது போக கடந்த ஜனவரி 19ஆம் தேதி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனில் ஒரு இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க. அதில் என்னை கூப்பிட்ருந்தாங்க. இந்தியாபுரம் 15 பேர் அதில் அட்டன் பண்ணால், நான் ஒரு ஆள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தேன் அதில் அட்டன் பண்ணேன். அதில் அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 1900 பொதுமக்களுக்கும் தெரியாது கவர்மெண்ட்டுக்குமே தெரியாது, 1952 எங்களை வந்து நோட்டிஃபைட் ட்ரைப்ஸாக இருந்த எங்களை டீ நோட்டிஃபைட் ஆக்குனாங்க. அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட் டீ நோட்டிஃபைட் ஆக்கிட்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சலுகை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் சலுகையெல்லாம் வந்து வடக்க ஹரியானா உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி பஞ்சாபில் கிடைச்ச மாதிரி தமிழ்நாடுக்கு கிடைக்கல. அதை பற்றி யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. அன்றைக்கி வந்து சென்னை ராஜ்யத்துக்கு கிடைக்கவே இல்லை.
இதை யாரும் கண்டுக்கவும் இல்லை. பேருக்கு கொஞ்சம் பழகிடத்து கொடுத்துப்பிட்டு 249 வெளியீடு அன்னைக்கு 49 இருந்துச்சு. அதையும் பேர் கொடுத்துப்பிட்டு ஒன்றுமே இல்லை, மற்ற சாதிக்கலாம் இல்லை, இன்னைக்கு பரமலை மட்டும் கல்ல ஸ்கூல் போட்டுக்கிட்டு பெருமை ஒரு பெருமைக்கு அதை பண்ணி தர்றாங்க. அது வந்து சின்ன பிள்ளைக்கு இது கொடுத்து ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்திடுறாங்க. ஆனால் அது என்ன சொல்லிச்சு கேட்டிங்கன்னா, நேஷனல் ஹியூமனிட்டி கமிஷன் வந்து அவங்க அன்னைக்கு டிஎன்டி எடுத்துப்பட்டு ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை மேலே போட்டாங்க. அதாவது HOA, ஹேபிஷுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட், பழக்க விளக்க குற்றவாளிகள்னு ஒரு சட்டத்தை மேலே போட்டாங்க. அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் கன்னி ஆகுது. மத்திய அரசு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை. ஆனா 2007 இந்த சட்டத்தை, இது வந்து மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு ஐநா கடுமையா இந்தியாவை கண்டிச்சிச்சு. நாங்க எடுத்துருவோம்னு 2007 சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. இத ஐநா சபை வந்து இத இந்த மாதிரி கண்டிச்சது எப்படின்னா, இதை கண்டிச்சதை வந்து நம்ம நேஷனல் ஹியூமனிட்டி கமிஷனும் என்ன பண்ணிச்சு கேட்டீங்கன்னா, இதை கண்டிச்சு மொத்தமாக இதை கண்டிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முதல்ல இந்த சட்டத்தை எடுக்கணும். எடுத்ததுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிற நிறைய டிபேட் பண்ணி அவங்களும் சென்ட்ரலுக்கு எழுதியிருக்காங்க. அன்னைக்கு தேதியிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்டி மக்களை பற்றி லிஸ்ட்டே இல்லை அப்படின்னு போன 19 நேஷனல் ஹியூமன் கமிஷன் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. இதே மாதிரி 2008 பாலகிருஷ்ண கமிஷன் வந்து சாதி சாதின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கு வரைக்கும் தொங்க போயா தொங்க கேப் மாதிரி அப்படின்னு சாதிக்கு முன்னாடியே தொங்கன்னா திருடேன் அந்த மாதிரி சாதியில் வச்சு தொங்க போயா தொங்க குறைச்சா தொங்க தாசரி அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குங்க. என்ன அநியாயம், கேப் மாதிரி தொங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி 2008 ஆனாலும் இன்னும் தொடருதுன்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் லிஸ்ட்ல இப்ப நீங்க நெட்ல அடிச்சு நம்ம ஜாதி லிஸ்ட் எடுத்தீங்க வரும், தொங்க போயா தொங்க குறைச்சா தொங்க தாசரி. தாசரிங்கன்னா எவ்வளவு பெரிய ஜாதி ஆந்திராலையும் இங்கேயும் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள போய் இன்னைக்கு தொங்க தொங்க திருடேன்னு சொன்னா கேப் மாதிரி அதெல்லாம் சொல்லாமா? இதெல்லாம் உடனே சேர்க்க முடியும், இதெல்லாம் எடுத்துக்க வேணாமா? 2008 ஆச்சு, கவர்மெண்ட்டே வந்து கமிஷன் நேஷனல் கமிஷன் எடுக்க சொல்லி செஞ்சுமே இன்னைக்கு வரைக்கும் செய்யல. இதுதான் இதில் இருக்க பெரிய எங்கள் நிலைமை இதுதான் சார். விழிப்புணர்வும் கொடுக்க வேண்டியிருக்கு, ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்து அவங்களாக செய்யாத வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டரும் இப்போ இருக்க பிரதம மந்திரின்னா எங்களுக்கு கடவுள் மாதிரி. அது வந்து இந்த கடவுளுக்கு இப்போ கடவுள் மாதிரின்னு சொல்கிறேன் வழியே நம்ம ஆளுக்கு அது புரியாது. ஆனால் அது வந்த பின்னால் தான் இதனுடைய நிலைமாதிரி தெரியும். கடவுள்ங்கிறது நான் காமனாக தான் சொன்ன, யாராக இருந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்கிறவங்க குலதெய்வமாதிரி தான். இப்போ நம்ம ரோட்டில் போகிறவங்களை போகும்போது சொல்கிறோம்ல, சாமி மாதிரி வந்து காப்பாற்றினாங்க மாதிரி எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து செய்யலைன்னா நாங்கள் எல்லாம் இதே நல்லதான். இன்றைக்கு இன்னும் ஒரு 100 இப்படி தான் இருக்கணும், வேறு வழியே எங்களுக்கு கிடையாது. இது கண்டிப்பாக அரசு கண்காணிக்கட்டும், உங்களுடைய கோரிக்கைகளும் வந்து அரசு, ஏன்னா குற்றப்பழங்குடிகள் சட்டத்தின் மூலமாக ஒரு கருத்தியல் நிலை பெற்று அந்த இங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய வாழ்வியலை இங்கே வேறு மாதிரி அந்நியப்படுத்துகிற சூழல் வந்து உருவாக்கின ஒரு ஐரோப்பிய கருத்தியல் இன்னும் தொடரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆமா, அது நிச்சயமா, அது நிச்சயமாக அரசு செவி சாய்க்கும் நினைக்கிறேன். சந்தோஷம். இறுதியாக இந்த 68 சாதி மக்களுக்குமான ஒரு 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 வேண்டுகோளாக இந்த மக்களுக்கான விஷயத்தை நீங்க எவ்வளவு தூரம் ஊடகத்துல பேசி வர்றீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இறுதி கேள்வியா கூட அதை வச்சுக்கலாம். இந்த மக்கள் வந்து கண்டிப்பா வந்து இதை பத்தி முதல்ல வந்து தான் என்ன சர்டிஃபிகேட் வாங்குறான், தான் யாரு, எதுக்காக இந்த சட்டம் மேல போட்டாங்க, எங்க இருந்து எங்க வந்தோம், அதெல்லாம் முதல்ல வந்து அவங்க தன்னால் தெரிஞ்சுக்கணும். வெளியே சொல்லினா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எப்படி பாதிக்கப்பட்டான். கொலை ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நம்ம கொலை வந்து நம்ம ஆளுக மட்டும் ஏன் கொலை நடந்துக்கிட்டே இருக்கு, ஏன் ஒருத்தர் நமக்குள்ளே ஏன் வெட்டி சாகிறேன், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். படி அரசியலில் ஒன்று சேரணும் சேரணுங்கிறது ஒற்றுமைங்கிறதுல முக்கியம் இல்லை. முதல்ல வந்து ஏன் நம்ம இப்படி இருக்கோம், அதுக்கு வந்து எப்படி பட்டான், எப்படி சொன்ன, ஏன் போலீஸ்னா இன்னைக்கு பயந்து சாகிறான். நமக்கு வந்து எஸ்பி தான் பெரிய ஆஃபீஸர், நமக்கு தெரியுது. அப்படி இருந்து நம்ம ஏடிஆர் தான் பெருசாக நினைக்கிறோம். ஏன் நம்ம வந்து இப்போ பொண்ணு கொடுக்குறத இன்றைக்கு வரைக்கும் இங்கே பாருங்களேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் தான் எங்கள் ஆளுக வந்து 100 நகை போட்டு கட்டி கொடுப்பாங்க, பெரிய ஐஏஎஸ் கலெக்டர்னா 11 தருவாங்க அப்பாங்க. அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு வரைக்கும் வரலை, இதெல்லாம் வரணும். இன்றைக்கி மற்ற சமூகத்தோட மற்ற சமூகங்களோடு நம்ம ஒட்டி போகணும், போனால் தான் வந்து மற்ற சமூகங்களை ஒட்டி போகணும். போயிட்டு உட்காந்து அங்கே போய் நம்ம ஆய்வின்னு பழைய மாதிரி பந்தா பண்ணுறதுலாம் விட்டுட்டு
இதை வந்து நமக்கு உண்மையான பல இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம ஒன்று சேரணும், இதை பற்றி விழிப்புணர்வு நமக்கு வந்துடணும். உதாரணம் இப்போ நேஷனல் ஹியூமன் கமிஷன்ல இப்போ என்ன அவங்க ஒரு அறிக்கை என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அதனால வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுறது தப்பு இல்லைன்னு அது சொல்லுது. உதாரணமாக வட இந்தியாவில் ஒரு இந்த பிளாக் ஸ்மித் ஒரு குரூப் வந்து மோகலாயரை எதிர்த்து சண்டை ஓடும்போது அவங்க அன்றைக்கு இந்த ராயல் ஃபேமிலிக்கு தான் அந்த அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களாம். அவங்க அப்படியே அந்த சண்டையில் தோத்த உடனே அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். போயிட்டு திருப்பி வந்தவங்க அவங்ககிட்ட கொடுத்து ஏதாவது ஜாமான் செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ராயல் ஃபேமிலி தான் செய்வோம், சத்தியத்தை தான் செய்வோம்னு சொல்கிறாங்களாம். அதனால் அந்த சமூகம் என் கம்யூனிட்ட மோரலஸ் அழிஞ்சு போன நிலையே போயிடுச்சு. அவங்க அப்படி சொல்கிறது என்ன தப்பா, அது அவருடைய உரிமை அப்படின்னு நேஷனல் ஹியூமன் கமிஷன் சொல்லுது. அவங்க உரிமை, அவங்க அந்த கஷ்டப்பட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, வாழ்வாரத்தை இழந்துட்டாங்க. அப்போ ஆண்ட பரம்பரைன்னு அன்றைக்கி ஆண்டாங்கன்னா அதை பற்றி சொல்கிறதா தப்பு கிடையாது, சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மீறினா அது மனித உரிமை மீறல்னு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுது. அதனால் வந்து நான் சொல்லக்கூடிய உறவுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம வாயில் சொன்னால் மட்டும் பத்தாது, நமக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அரசிட்ட வந்து என்னென்ன சலுகை வருதுங்கிறது நமக்கு தெரியணும். அங்கங்கே இருக்க சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்டு அந்தந்த கிராமத்தில் இருக்க சொல்லணும். நம்ம அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சால் தான் அடுத்து முதல்ல நம்ம என்ன சர்டிஃபிகேட் வாங்குறோம், நமக்கு மட்டும் 4 சர்டிஃபிகேட் பிசி எம்பிசி டிஎன்சி டிஎன்டி அப்படின்னா என்ன இருந்தால் அப்படின்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. இதுதான் நான் இப்போ நிறைய விஷயங்கள் பையா பேசுனீங்க, சந்தோஷம். மக்கள் மத்தியில் வைப்போம், மக்கள் இதை தெரிந்து கொள்ளட்டும், அரசு கொடுக்கும் சலுகைகளை பயன்படுத்தி சமூக மட்டத்தில் நல்ல இடத்துக்கு வரட்டும். நம்ம டிஎன்டி மக்களை காட்டிலும் மற்ற பொதுமக்களும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கிற, என்ன பாடுபட்டோம், இன்றைக்கி என்ன பண்ணப்பட்டிருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் எங்களை பற்றி எங்களுக்கு வேணும் ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. அதை கொண்டு செலுத்தணும், அதை நீங்கள் தான் பேசணும், அந்த பொது சமூகத்துக்கு அதை நீங்கள் தான் பண்போடு பேச வேண்டிய தேவை இருக்குது. மிக்க நன்றி ஐயா, ரொம்ப பேசுகிறது. மிக்க நன்றி சார்.